சித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாடப்பாட இன்பம் பொங்கி வருமே. விடா முயற்சியா நீங்கள் பயிற்சியை பயன்படுத்தினால் முடியாதுன்னு நினைக்கிற விஷயம் கூட முடியும். இப்போ என்னன்னா, சில பேர் ரொம்ப நாள் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் பார்த்து பயிற்சி எடுத்துணும், இன்றைக்கே மரம் நட்டு இன்றைக்கே கனி பறித்து சாப்பிட்ணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த யோக சக்தி உடனடியாக வேலை செய்யும் இல்லைன்னு இல்லை. நம்மளுடைய கோரிக்கை, நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்னு இருக்குது. அப்போ வந்து சில வந்து குறுகிய லட்சியமாக இருக்கும், குறுகிய சிந்தனையாக இருக்கும், சின்ன ஒரு விஷயங்கள் நடக்கிறது அப்பப்போ நம்ம பயன்படுத்திக்கிறோம். நீண்ட கால ஒரு திட்டமாக இருக்கும், அதுக்கேற்றபொழுது தான் நம்ம அதை பொறுமையாக இருந்து பயிற்சியை பயன்படுத்தி அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணணும். பயிற்சி எடுத்த பிறகு எந்த ஒரு முயற்சியும் செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம உழைக்கிற போல எப்பொழுதும் போல இருக்கணும். பயிற்சி எடுக்கும்போது என்னன்னா, சுலபமாக்கி கொடுக்குது யோக சக்தி, வேற ஒன்றும் இல்லை. நமக்கு வாழ்க்கையை சுலபமாக்கி கொடுக்குது பயிற்சி, அதுதான் அது ஒரு பெரிய விஷயம், வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பயிற்சி எடுத்துட்டா நான் மட்டும் வேலை வெட்டிக்கு போக மாட்டேன்னு சொன்னால் எப்படி முடியுமா? அது முடியாது அல்லவா. அது மாதிரி பயிற்சி வந்து நம்ம பயன்படுத்தணும். பயிற்சியை பயன்படுத்தினால்தான் அதில் உள்ள விஷயங்கள் தெரியும். தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். தன்னம்பிக்கையோடு பயிற்சியை பயன்படுத்த வேண்டும். சித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.